வெல்கம் டு டர்போ டைம் சேனல். இந்த வீடியோவில் சில முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம், அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி அதிகாலையில் மார்க்கெட்டு கொஞ்சம் ஏறி இருக்குது. நேற்று பகலில் கொஞ்சம் ஏறினது, இன்றைக்கி 20,000 கிராஸ் பண்ணி $20,300 பக்கத்தில் பிட்காயின் வந்துருச்சு. ப்ராடர் மார்க்கெட்ஸும் அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக அப்பாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இன்னும் அப்பாகலை, இன்னால் இன்னும் கொஞ்சம் அப்பமும் இருக்குது. கண்டிப்பாக ஸ்லோ பட் ஸ்டெடியாக தான் ஆகும். ரொம்ப சடனாக ஆகிறதுக்கெலாம் இப்போதைக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ப்ரொலாங்கடு பேர் சைக்கிள், ஒவ்வொரு சின்ன பவுன்ஸுமே ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப டவுனில் இருக்கிறதுனால எல்லாமே லாங் பொசிஷன் வச்சுருக்காங்க. F&O மார்க்கெட்லேயும் ரொம்ப பொசிஷன்ஸ் இருக்குது. ரொம்ப அப் ட்ரெண்ட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்லோ பட் ஸ்டெடியாக கொஞ்சம் ஏறும், அதுக்கப்புறம் திரும்ப கரெக்ஷன் வரும். கொஞ்சம் ஃப்ளக்ஸுவேஷன்ஸ் தான் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல அப் மூவ் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது, ஒன்லி ரீசனபிள் அப் மூவ். இந்த மாதம் பை அண்ட் லார்ஜ் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸுக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் போக போக பார்க்கலாம். கிரிப்டோ வீடியோஸு டெய்லி 2 வீடியோஸ் போடுறதுனால, இதுக்கு முதல்ல நேற்று நைட் போட்ட வீடியோவில் சொன்னதை திரும்ப இப்போ சொல்ல முடியாது, அதை விருப்பப்பட்டவங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நம்ம இந்தியாவில் டிடிஎஸ் பிடிச்சதுலேருந்து ட்ரேடிங் வால்யூம் ரொம்ப குறைஞ்சி வச்சு அப்படின்றாங்க. ஏற்கனவே 3 மாதமாக ப்ராப்ளம், 30% டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து, அதாவது April 1லேருந்தே டவுன் ஆச்சு. அப்புறம் டெபாசிட்டுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. பேங்க்கெல்லாம் ரொம்ப ரிலக்டண்ட்டாக இருக்காங்க, இன்னும் கூட டெபாசிட்டுக்கு ரிலக்டன்ஸாக இருக்காங்க. டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இந்தியன் மார்க்கெட்டில். அப்புறம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு, டெரா கொலாப்ஸ் ஆனது, அப்புறம் செல்சியஸ் கொலாப்ஸ்ன்னு சொல்லி மார்க்கெட்டு ரொம்ப இறங்கினது, அது ஒரு காரணம். ட்ரேடிங் வால்யூம் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த 1ஆம் தேதி டிடிஎஸ் பிடிக்கிறத வச்சு, June 30ஆம் தேதி இருந்த வால்யூமோட வாசிரெக்ஸில் 50% குறைஞ்சி போச்சு. June 30ல் $14 மில்லியன் ட்ரான்சாக்ஷனு, July 1ஆம் தேதி 5 மில்லியன் தான் இருக்குது. இப்போ July 4ஆம் தேதி 3.5 மில்லியன் தான் ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்குன்றாங்க வசிரெக்ஸில். அப்புறம் காயின் டிசிஹெச்சு, அதுலேயும் 50% ட்ராப் ஆகிடுச்சுன்றாங்க. 30ஆம் தேதி 2.6 மில்லியனு, இப்போ அதில் பாதி தான் ஆகுதுன்றாங்க ஒரு நாளைக்கு. அப்புறம் ஜெப்பே, அதுலேயும் 54%, பிட்பிஎன்எஸ்ஸு அதில் ஒரு 35% ட்ராப் ஆகிடுச்சுன்றாங்க ட்ரேடிங் வால்யூம். இப்போது ட்ரேடிங் வால்யூம் இந்த மாதிரி தொடர்ந்து குறையிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுகளுக்கு பல பிரச்சனை வருது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த லாங் டேர்ம் வாங்குறவங்க, ஷார்ட் டேர்ம் வாங்கி ஒரு 4-5 நாள் வாங்கி விற்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட 1%ன்றது பரவாயில்ல. ஆனால் டெய்லி ட்ரேடிங் பண்ணுறாங்கள்ல, டெய்லியுமேவும் நிறைய தடவை வாங்கி வாங்கி விற்கிறது, லீவரேஜ்டு பொசிஷன்ஸில் வாங்கி விற்கிறது, பல முறை வாங்கி ட்ரேட் பண்ணுறது, நிறையா வால்யூம், ஒரு ஆளே நிறைய வால்யூம் பண்ணுறவங்களுக்கு இது ப்ராப்ளம். நிறைய 1% டிடிஎஸ்ன்றது நிறைய அமௌண்ட் வந்துடும். மேற்கொண்டு இதை பற்றி, இந்த லீவரேஜ் ட்ரேடிங் அதை பற்றி அந்த டிடிஎஸ் விளக்கங்களில் இல்லை. கவர்மெண்ட்டோட டிடிஎஸ் அந்த விளக்கங்களில் இந்த வாங்கி வாங்கி விற்கிறதுன்றது இல்லை. அப்போ நம்ம எக்ஸ்சேஞ்செலாம் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஒரு நாளைக்கு 4 ஆட்டம் வாங்கி விற்றோம்னா அதை காட்டாமல் தான் இருக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் அதை பிடிக்கிறாங்களா என்னன்னு பார்க்கணும். ட்ரேடிங்க்கு பிடிக்கிறேன்னா நிறைய ஆகி போயிடும். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்க ஈவென்ச்சுவலாக டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சு, ஓவர்சீஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடுவாங்க. இவங்க இங்கே பண்ணால் 1% பிடிக்க வேண்டியிருக்கும். அதனால் ஓவர்சீஸ் எக்ஸ்சேஞ்ச் போயாச்சுன்னா அந்த மாதிரி ட்ரேடிங்கெல்லாம் ஒன்றும் காட்ட வேண்டியில்லை. அத்தாரிட்டிஸ் அதெல்லாம் ஒன்றும், ரெகுலேட்டர்ஸ் அதெல்லாம் அந்தளவுக்கு பிடிக்க முடியாது. ஒன்லி திங் என்னென்னா, நம்ம அங்கே எவ்வளோ ட்ரேட் பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றும் காக்னிசன்ஸ் பண்ண முடியாது. நம்ம நெட் ரிசல்ட் என்னென்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை வித்ட்ரா பண்ணும்போது தான், நம்ம இந்தியன் அக்கௌண்ட்டில் வந்து விழுகும்போது தான் அதுக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் கணக்கு காட்ட வேண்டியிருக்கும். அது காட்டிடலாம், லாபம் வந்ததுன்னா கொடுத்துட வேண்டியதான் டேக்ஸு, லாஸ் வந்ததுன்னா நம்ம பணம் வித்ட்ரா பண்ண போகிறதில்ல. அதனால் ஈவென்ச்சுவலாக டீசென்ட்ரலைஸ்டு ஓவர்சீஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடுவாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு லிக்விடிட்டி ப்ராப்ளம் அதிகமாகும், வால்யூம் ட்ரான்சாக்ஷன் வால்யூம் ரொம்ப கம்மியாயிரும். அப்படிங்கும்போது நம்ம கவர்மெண்ட்டுக்கும் அது வந்து ரெவன்யூ லாஸ் தான், கவர்மெண்ட்டுக்கும் வரி அவ்வளோவா வராது. சிட்டுவேஷன் இப்போதைக்கு ரொம்ப ஃப்ளூயிடாக தான் இருக்குது. இதுவும் இன்னும் ஒரு வாரம் பார்த்தினா போனால் தான் இந்த டிடிஎஸ்ஸு, அதோடய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு, அதை பற்றின
கிளாரிட்டி எல்லாம் வரும். அப்புறம் இன்டெல் அந்த டெக்னாலஜிக்கல் கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி அவங்க 4-5 மாதத்துக்கு முன்னே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, பிட்காயின் மைனிங்க்கு வந்து அல்ட்ரா லோ வோல்டேஜ் எனர்ஜி எஃபிஷியன்ட் அசிக், அசிக்னா அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டகிரேட்டர் சர்க்கியூட்டு, அது தயார் பண்ணி கொடுக்குறோம் மைனிங்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ அது ரெடி ஆகிடுச்சு, ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஷிப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பிட்காயின் இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. பிட்காயின் மைனிங்க்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்க வந்து அர்கோ பிளாக் செயின், கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி பெரிய பிட்காயின் மைனிங் கம்பெனிகளுக்கு மொத்த மொத்தமாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ஷிப்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. மைனிங்க்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நடக்கும், எனர்ஜி கன்சம்ஷன் குறையும், ஹேஸ் ரேட் அதிகமாகும், ரொம்ப டபுள் ஆயிரும் அப்படின்றாங்க. பிட்காயின் மைனர்ஸுக்கெல்லாம் இது நல்ல விஷயம். அப்புறம் இந்த மாதிரி லெண்டிங் ப்ரோட்டோக்கலு, சென்ட்ரலைஸ்டு ஃபைனான்சஸ்ஸு, இதெல்லாம் தொடர்ந்து இந்த வித்ராயில் ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்க. டிரான்சாக்ஷன்ஸு, ட்ரேடிங்கு, டெபாசிட் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிகிட்ருக்குறாங்க. மக்களோட பணத்தை வரிசையை ஃப்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு சென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. காயின் லோன் அப்படின்ற லெண்டிங் ப்ரோட்டோக்கல் என்ன சொல்லியிருக்குன்னா, வித்ராயில் லிமிட்டை குறைச்சிருக்கு. டெய்லி வந்து $500,000 வரைக்கும் வித்ரா பண்ணலான்றதை $5,000 தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வித்ராயில் லிமிட்டை குறைச்சிருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு ஒன்றும் எந்த லாஸும் ஆகலை, இந்த மார்க்கெட் மெல்டவுனில் எங்களுக்கு ஒன்றும் ஃபைனான்ஸ் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் எல்லோரும் பேனிக் வித்ராயல் பண்ணுறாங்க, அவ்வளோ தூரம் வித்ராயல் பண்ணாங்கன்னா லிக்விடிட்டி ரெகுலராக கொடுக்க முடியல, ஏதாவது ப்ராப்ளம் வருன்றதுக்காக வித்ராயல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு போட்டிருக்குறோம், வித்ராயல் லிமிட்டை இந்த மாதிரி குறைச்சிருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாமே ஸ்டாப் பண்ணணுன்னா நல்லா தான் இருந்திருக்கும், வித்ராயல் லிமிட்டை வந்து டோட்டலாகவே வித்ராயில் ஸ்டாப் பண்ணியிருந்தால் எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருந்திருக்கும், இருந்தாலும் நாங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இமீடியட் எஃபெக்ட்டுக்கு அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸு வித்ராயல் லிமிட்டை வந்து குறைச்சிட்றாங்க. இந்த செல்சியஸு, பிளாக் ஃபி, வால்டு இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் வரிசையில் இதுவும் சேர்ந்துருச்சு. இது வந்து லாஸ் இல்லைன்னு சொன்னாலும், லாஸ் இல்லைன்னா மக்கள் எல்லோரும் அவங்க பணத்தை தானே கேட்குறாங்க, கொடுக்கலாம்ல, அதுக்குள்ளே ஏதோ லாஸ் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.